வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. கோவையில் ஆட்டோ மற்றும் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் இணைந்து உரிய அனுமதியின்றி இயங்கி வந்த சுமார் 30 இருசக்கர வாகன டாக்ஸிகளை பிடித்து வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். கோவையில் செயல்பட்டு வரும் ராபிடோ இருசக்கர வாகன டாக்ஸி பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அதேவேளையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுவதால் கால் டாக்ஸி மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான வருமானம் முற்றிலும் தடை செய்யப்பட்டு விட்டதாக அனைத்து கால் டாக்ஸி மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் இருசக்கர வாகனத்தில் சுற்றுலா உரிமத்தில் வாடகைக்கு ஓட்டக்கூடாது என்ற விதியும் உள்ள நிலையில் கோவையில் மட்டும் சுமார் 1000 மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் ராபிடோ நிறுவனத்துடன் இணைக்கப்பட்டு இயங்கி வருகின்றன. அவ்வப்போது உரிய அனுமதி இல்லை என கூறி கால் டாக்ஸி மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் இதுபோன்று இயங்கும் வாகனங்களை பிடித்து வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஒப்படைத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு ராபிடோ நிறுவனத்திற்கு எதிராக உத்தரவும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் இன்றும் பல இடங்களில் ராபிடோ நிறுவனம் சார்பில் இருசக்கர வாகன டாக்ஸிகள் இயங்கியதால் தமிழக சுதந்திர வாடகை வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் ஓட்டுநர்கள் ஆங்காங்கே இயங்கிய சுமார் 30 இருசக்கர வாகனங்களை பிடித்து கோவை மத்திய வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். அப்போது கால் டாக்ஸிகளுக்கான சுற்றுலா வாகன உரிமம் இருசக்கர வாகனத்திற்கு இல்லாமலேயே போக்குவரத்து விதிகளுக்கு புறம்பாக ராபிடோ நிறுவனம் செயல்பட்டு வருவதாகவும் அந்நிறுவனம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கால் டாக்ஸி உரிமையாளர்கள் வலியுறுத்தினர். ஓகே சார். என் பேர் விஜயகலுங்க. தமிழக சுதந்திர வாடகை வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கம் சார்பாக சகோதரர்கள் சார்பாக இன்றைக்கி நாங்கள் அந்த பைக் டாக்ஸிகளை பிடிச்சிருக்கோம். இந்த பைக் டாக்ஸிகளை வந்து கடந்த வாரத்தில் சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் பிடிச்சிருக்காங்க. ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட் வந்து தடை போட்டிருக்கு, இது ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி 4 தடை போட்டிருக்கு. அதுக்குண்டான டீபோர்ட் முறையில் ஓட்டிக்கலாம், அந்த மாதிரி என்னென்ன வழிகள் இருக்கோ அதை பண்ணி தரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆப்பிள் ஸ்டோர்லேருந்து எடுக்கப்பட்டது இந்த அப்ளிகேஷன், ஆனால் கூகுளில் வந்து வந்துட்டே தான் இருக்குது. சென்னை ஹைகோர்ட் வந்து தடை போட்டதுக்கு அப்புறமாவும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா எதை ஓப்பன் பண்ணாலும், மொபைலை ஆன் பண்ணாலே ராபிடோ விளம்பரம் தான் வந்துட்டுருக்கு. நாங்கள் இத்தனை பேர் வந்து எல்லாம் இன்சூரன்ஸ் கட்டி, டேக்ஸ் கட்டி, போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து வண்டிகளை ஓட்டிகிட்ருக்கோம். வாடகை வாகனங்கள் டாக்ஸிகளாக இருந்தாலும் சரி, ஆட்டோக்காரங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து முறைப்படி சட்ட விதிமுறைகள் என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். ஆனால் இந்த பைக் டாக்ஸிங்கிறது வந்து ஒரு இல்லீகலான முறையில் 2 பேருக்கு 3 பேரை கூட ஏற்றிட்டு போகிறாங்க, எக்ஸ்ட்ரா காசு வாங்கிட்டு. இதை பயன்படுத்துகிற பசங்களாக யாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஒரு நல்ல நல்ல வேலைகளில் உள்ள பசங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, வீட்டுக்கு தெரியாமல் வேலை செய்கிறவங்க, வீட்டுக்கு தெரியாமல் காசு சம்பாதிக்கிறவங்க, இந்த மாதிரி பசங்க மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ கூட பாருங்கள், நம்ம இந்த மீடியாவுக்கு நிற்க சொல்லி கூப்பிட்டா யாரும் வரமாட்டேங்கிறாங்க, ஒருத்தர் சூசைட் பண்ணிக்குவாங்கிறான். இது தேவையா? இந்தளவுக்கு ஒரு கொடுமையான வேலையில் இறங்கி பசங்களை ஈடுபடுத்துகிற அந்த ராபிடோ பைக் டாக்ஸி கம்பெனியை தடை பண்ணணும். மேற்கொண்டு வருங்காலங்களில் இந்த மாதிரி எந்த ஒரு இருசக்கர வாகனங்களும் அனுமதிக்கப்படக்கூடாது வாடகை வாகனமாக. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்டு கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா, பைக்கு டூ வீலர் ஆக்சிடென்ட் தான் அதிகமாக இருக்குது. ஆட்டோவில் வந்து இருக்கிறதுலேயே கம்மியாக ஆக்சிடென்ட், ஆட்டோவில் அதுக்கப்புறம் டாக்ஸி, இதெல்லாம் வந்து ஆக்சிடென்ட் கம்மி, பைக்கே ஆக்சிடென்ட் தான் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற நிலமையில் இந்த பைக் டாக்ஸிக்கு வந்து அரசாங்கம் வந்து டீபோர்டாக கூட பர்மிட் கொடுக்குறது பாதுகாப்பு இல்லாத விஷயம் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். இந்த ராபிடோ கம்பெனியை ரொம்ப ஆஃபர்களெல்லாம் போட்டு, அதாவது மாணவர்களுக்கும் ஆஃபரு, நான் இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் காந்திபுரத்துலேருந்து சின்னியம்பாளையம் போயிருக்கார் நம்ம நண்பர் ஒருத்தர், அதோடய பில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 48 ரூபா. அதோ அந்த பைக் டாக்ஸி ஓட்டின அந்த நபருக்கு பில் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 148 ரூபா. 100 ரூபா வந்து கம்பெனி எக்ஸ்ட்ரா பே பண்ணுது. அதாவது கர்நாடக மாநிலத்தில் ரூபன் டிரான்ஸ்போர்ட்னு செயல்பட்டுருக்கிற இந்த கம்பெனி ராபிடோங்கிற பேரில் ஆப்பை விட்டுருக்கு. இது எப்படி நம்ம தமிழக அரசாங்கம் பார்த்துட்ருக்குன்னு தெரில. ஆனால் இது வரைக்கும் முடக்க முடியல. நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்கோம், கமிஷனர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்கோம், போலீஸ் ஸ்டேஷன்களில் ஏரியா இறங்கியிருக்கோம், நிறையா வண்டிகளை நாங்கள் பிடிச்சி எங்கெல்லாம் முறையிட முடியுமோ அங்கெல்லாம் முறையிட்ருக்கோம். இப்போ சென்னை ஹைகோர்ட் வந்து தடை பண்ணியிருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம், எங்களுக்கு அது நல்லது பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் இதை மீறி செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறனால நாங்கள் ஒரு 20 இப்போ பிடிச்சிருக்கோம், சிறைப்பிடிச்சிருக்கோம். இப்போ சென்ட்ரல் ஆர்டிஓ ஆஃபீஸில் ஆர்டிஓ பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இதை தடை பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி.